அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ராசி பலன்களை தான் நாம் காண இருக்கின்றோம். அதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயம், அன்பு நேயர்களே, நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. ரெட்டி கட்டாயம் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலயமா வந்துகிட்டு இருக்கும். அதே போல இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சிக்காக உலகம் முழுவதும் வாழக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்காகவும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்காகவும் குரு பெயர்ச்சி யாகம் பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது. இந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் உங்கள் ராசிக்காக கலந்து கொள்ள வேண்டும். தொழிலுக்காக, தொழிலுடைய வளர்ச்சிக்காக, கடன் சமயங்கள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை வாய்ப்புகள், இப்படி உங்கள் இருக்கக்கூடிய செப்பரேட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நடக்க இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியை சொல்லி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே. அக்டோபர் மாத ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாக நன்மை தரக்கூடியதாக இருக்கும், நல்லது நடக்கும். கும்பராசி அன்பர்களே, எப்படி சாமி கும்பத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கும்பராசி அன்பர்களே, இது நாள் வரையில் உங்கள் ராசியில் இருந்து வந்த தனித்த குரு. முதல்ல அவர் அதிச்சாரம் ஏப்ரல் 5ஆம் தேதி அதிச்சாரம் பெற்று வந்தார். அந்த ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் 16ஆம் தேதி வரையிலும் அவர் உயர்ந்த நிலையில், முன்னோக்கிய நிலையில் அதிச்சாரத்தில் இருந்தார். அந்த ஜூன் 16க்கு பிறகு கும்பத்துடைய நிலைமை தலைகீழாக மாறியிருக்கும். ஏன்னா அவர் வக்ரகதிக்கு வந்துட்டாரு. அந்த வக்ரகதி பெற்ற குரு பகவான் மீண்டும் இந்த உங்கள் ராசிக்கு 12வது வீடாக விளங்கக்கூடிய மகரத்திற்கு சென்று விட்டார். ஆனால் மகரத்துக்கு போன குரு பகவான் இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். கும்பராசி அன்பர்களே, சரிங்க சாமி, 12ல போயிட்டு என்னுடைய லாபஸ்தான அதிபதி, என்னுடைய தனகாரகன், இவர் எனக்கு 12வது வீட்டில் போயிட்டு வக்ர நிவர்த்தி அடையிறதால எனக்கு என்ன பலன்னு கேட்டிங்கனாக்கா, அங்கே அவர் நீச்ச பங்கம் அடைகிறார், அந்த வீடு கொடுத்தவனோடு இணைகிறார். நான் இன்னும் கூட தெளிவாக சொல்லலாமே உங்களுக்கு, நீ சிம்பிளாக சொல்லலாமே, கும்பராசியை பொறுத்தவரையில் 7.5 சனியில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தான் ஆரம்பம். இந்த ஆரம்பமே உங்களால் தாங்க முடியல. எத்தனை பிரச்சனைகளை இந்த கும்பராசி அன்பர்கள் சந்தித்திருக்கிறார்களோ, என்கிட்ட வரக்கூடிய ஜாதகத்தில் மேக்சிமம் கும்பராசி அன்பர்கள் தான், ஒரு 30% அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள். கணவன் மனைவி பிரச்சனைக்காக, லோன் ப்ராப்ளத்தில், கடன் பிரச்சனையில், தொழில் பிரச்சனையில் வரக்கூடிய ஜாதகத்தில் கும்பராசி அன்பர்கள் இப்போ 7ஆம் சனியுடைய தொடக்கம். அப்போது எந்த சனி பகவான் அந்த 7ஆம் சனியை நடத்துகிறாரோ, அந்த 7.5 சனி நடத்தக்கூடிய சனி பகவானினுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு அந்த சனி பகவானுடைய, சனி பகவான் கும்பராசிக்கு தரக்கூடிய 7ஆம் சனியுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி கும்பத்துக்கு ஒரு ஆறுதலை தரும். ஏன் ஆறுதலை தரும்? இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இந்த அக்டோபர் மாதம் நிவர்த்தி ஆனார்னா திரும்பவும் நவம்பர் 13ஆம் தேதி மீண்டும் என்ன பண்ணுறாருங்க, குரு பகவான் கும்பத்துக்கு வந்துடுவார். அப்போ தனித்த சனி பகவானாக மாறிவிடுவார். அப்போது இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் கும்பராசி என்பர்களே ரொம்ப முக்கியமான மாதமாக அமைகிறது. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி வருமானம் அதிகரிக்கும். தொழில்துறையை பொறுத்தவரையில் உங்களுடைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், ரொட்டேஷன் அதிகரிக்கும், ஃபண்டு ஃப்ளோ நல்ல முறையில் இருக்கும்.
உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், உங்க கம்பெனிக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் நல்ல முறையில் வந்து சேரும், கம்பெனி எல்லாம் சிறந்த முறையில் விளங்கும், தொழிலாளர்களுக்கு சிறப்பான முறையில் இந்த சேலரி ஆகட்டும் அல்லது ஜாப் ஆகட்டும் கண்டினியூவாக தரதுக்கான சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தொழிலை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே அமைகிறது. சரி, வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு பத்தாம் வீடு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது செவ்வாயுடைய வீடு விருச்சகம். அந்த விருச்சகத்துக்கு 3/11 குரு அமைகிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ஊர் விட்டு ஊர் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, வெளி ஊர் போகிறது, வெளி நாடு போகிறது, இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இங்கே இருக்கீங்க, நீங்கள் வெளிநாட்டில் போய் வெளியூரில் போய் தங்கி வேலை செய்யணும், சென்னையில் இருக்கிறவரு பெங்களூர், பெங்களூர் இருக்கிறவரு சென்னை, இல்லை புனே பாம்பே, அப்படி சுற்றுப்பயணத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். சிறு தூர பயணங்கள் உண்டு, வெகு தூர பயணங்களும் உண்டு. அப்போ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஜாப்லாம் நிச்சயமாக ஈஸியாக கிடைச்சிடும் கும்பராசி அன்பர்களே. அதே போல் தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய எதிரிகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் தீருமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கெல்லாம் உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். பொதுவாக கும்பராசி அன்பர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி கும்பராசி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம் ஒவ்வொரு கும்பராசி அன்பருக்கும் தனித்தனியான ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் காமனான ப்ரெடிக்ஷன் பொருந்துமான நிச்சயமாக இருக்காது. அப்போது தொழில் போட்டிகளோ, தொழில் எதிரிகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, ஃபேமிலி ப்ராப்ளம், அல்லது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இந்த மாதிரியான வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களையும், நீங்கள் எந்த கோவிலுக்கு போனால் அல்லது என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், என்ன மாதிரியான பிராயச்சித்தங்கள் ஹோமங்களை செய்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் துல்லியமாக சொல்ல முடியும் கும்பராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும், எந்த இடத்துல அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை கும்பராசி அன்பர்களே. அதே போல் வீண் செலவுகளை குறைக்கணும், எக்ஸ்பென்சஸை குறைக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இதே போல தாங்க திருமண யோகம், குழந்தை பாக்கியம். திருமண யோகம் அடுத்த மாதங்களில் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் ராசிக்கு குரு வந்துட்டாருன்னு சொன்னாக்கா ஏழாவது வீட்டை பார்த்துருவார். அப்போ தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம், தடைகள் எல்லாம் தவிடுபொடியாகி மீண்டும் திருமண பாக்கியத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் உங்கள் ராசிக்கு குரு வந்துட்டாருன்னா அஞ்சாவது வீட்டை பார்ப்பார், அப்போ குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த அக்டோபர் மாதம் கும்பராசிக்கு நன்மை தரட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் ஹோமம் நடைபெறுகின்றது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இந்த ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இந்த ஹோமத்தில் 12 ராசி அன்பர்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்காக இந்த குருவுடைய சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், குடும்ப சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, முதலீடுகள் சம்பந்தப்பட்டது, வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டது, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் என்பதற்காக குரு பெயர்ச்சியாகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கான்டாக்ட் செய்து உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி மற்றும் அதற்கான கட்டணத்தை செலுத்தி பங்கு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.